ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம உடம்புல கால்லையோ இல்லை கையிலையோ முகத்துலையோ எப்பயாவது வீக்கம் வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம். இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமோன்னு பயப்படுவோம். இந்த கை கால் வீக்கத்தை சரி பண்ற ஒரு எளிமையான ரெமடியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இது பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே சுலபமா சரி பண்ணிடலாம். அப்படி இல்லாம இது பெரிய அளவு வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுட்டோம்னா எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம சரீரத்துல வீக்கம் வர்றதுக்கு முக்கியமான காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நம்ம உடம்புல சோடியம் அதிகமாகுதோ அப்பதான் நம்ம சரீர பாகங்கள்ல வீக்கம் வருது. நம்ம உடம்புல சோடியம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுல உப்பு அதிகமா எடுத்துக்கிறது தான். அடுத்ததா தண்ணிய குறைவா குடிக்கிறதும் ஒரு காரணம். எதுக்குன்னா நீங்க சாப்பிடுற பொருட்கள்ல அதிகமான அளவு உப்பு சேர்க்கறதால உங்க உடம்புல சோடியம் அதிகமாகுது. அதோட தண்ணியையும் குறைவா குடிக்கிறதால உங்களுக்கு சிறுநீரும் அதிகமா வராது. இந்த சோடியம் தான் உங்க உடம்புக்குள்ள வர்ற வீக்கத்துக்கும் வலிக்கும் காரணமா இருக்குது. அதனால நம்ம உடம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம உடம்புக்கு 5 கிராம் அளவுக்கு மேல உப்பு சேர்க்க கூடாது. ஒருவேளை அதுக்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வருது. முக்கியமா இதனால இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், வயிற்றுல கேஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல், ரத்த சோகை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதனால நம்ம சாப்பாட்டுல உப்பு குறைவாகவும் தண்ணிய அதிகமாகவும் குடிக்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த மாதிரி வீக்கத்தை சரி பண்றதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸுக்கு தேவையான பொருட்கள் தனியா, இதை வந்து கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க. நீங்க தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணியில 1 இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவு தனியாவை சேர்த்து ராத்திரி முழுவதும் ஊற வைக்கணும். காலையில இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும் போதுதான் குடிக்கணும். இந்த மாதிரி தினமும் காலையில தனியா கஷாயம் குடிக்கிறதால உங்க உடம்புல இருக்கிற வீக்கம் சுலபமா குறையுது. எதுக்குன்னா தனியா கஷாயம் நம்ம உடம்புல அதிகப்படியா இருக்கிற கெட்ட நீரை வெளியில அனுப்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதனால முகம் கை கால இருக்கிற வீக்கம் ரொம்ப வேகமா குறைஞ்சு போகுது. ஒருவேளை நீங்க கிட்னி சம்பந்தமான பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தனியா கஷாயத்தை குடிங்க. அதிக அளவுள்ள ரத்த போக்கை சரி பண்றதுக்கு கூட இந்த கஷாயம் நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த தனியா கஷாயத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்குது. அதனால இது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி டயபெட்டிக்ஸ் அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது. எதுக்குன்னா தனியால தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. முக்கியமா மாதவிடாய் பிரச்சனையால பாதிக்கப்படுற பெண்கள் இந்த தனியா கஷாயத்தை குடிச்சா அந்த சமயத்துல வர்ற வலி, அதிக அளவு ரத்த போக்கையும் குறைக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த தனியா கஷாயம் ரொம்ப நல்லது. அதனால இந்த கஷாயம் குடிக்கிறதோட அதிகமா பீன்ஸையும் சாப்பிடுங்க. எதுக்குன்னா பீன்ஸ்ல தான் பொட்டாசியம் அதிகமா இருக்குது. அது நம்ம உடம்புல அதிகமா இருக்கிற சோடியத்தை வெளியில அனுப்புது. அதனால பொட்டாசியம் அதிகமா இருக்கிற பொருட்களை சாப்பிடுங்க. முக்கியமா வேக வச்ச உருளைக்கிழங்க சாப்பிடுங்க. இது நம்ம உடம்புல இருக்கிற சோடியத்தை வெளியில அனுப்புது. அதனால தினமும் விட்டமின் சி அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. முக்கியமா கமலா, ஆரஞ்சு, எலுமிச்சை ஜூஸ், இந்த ஜூஸ 1 இல்லாட்டி 2 தடவை குடிச்சா கூட உங்க உடம்புல இருக்கிற சோடியம் லெவல் வந்து குறையுது. இதனால வேகமா வீக்கம் கூட குறைஞ்சு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸோட நம்ம உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நீங்க கான்ட்ராஸ்ட் ஹைட்ரோதெரபியை கூட ஃபாலோ பண்ணலாம். இதுக்காக நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு டப்ல வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. இன்னொரு டப்ல குளிர்ந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு உங்க கால் பாதங்களை இந்த வெதுவெதுப்பான தண்ணியில முக்கணும். அதுக்கு பிறகு உடனே உங்க கால்களை 2 நிமிஷத்துக்கு குளிர்ந்த தண்ணியில முக்கணும். இந்த மாதிரி தினமும் செஞ்சுக்கிட்டே இருங்க. சூடான தண்ணி நம்ம பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது. அடுத்ததா குளிர்ந்த தண்ணி நம்ம உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி செஞ்சா பாத வீக்கம் உடனே குறையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ரெமடியை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.